என் பேர் அபு தாஹிர். நான் வந்து ஸ்கேட்டிங் கோச். நாங்கள் வந்து இங்கே கோயம்புத்தூர் ரோட்டில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். கண்டினியூஸாக நாங்கள் வந்து குழந்தைங்க ஈவெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சினில், அதாவது இந்தியா லெவலில் நிறைய சென்டரில் வேர்ல்டு ரெக்கார்ட் நடந்தது. இது பார்த்தீங்கன்னா 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைமில் 2 hours கண்டினியூஸாக ஸ்கேட்டிங் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்கார்டு வந்து ஒரே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்ட், அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், யூனிவர்சல் டேலண்ட், 3 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ண போகிறவங்க அதிகமாக நார்த் இந்தியா தான் போவாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது. இங்கேருந்து நம்ம கஷ்டப்பட்டு போய் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். இந்த தடவை நமக்கு வந்து இங்கே கொச்சினில் பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 150 kilometers திருச்சூர் பக்கத்தில் பரவூருங்கிற ஊரில் ஒரு இன்ஃபன்ட் ஜீசன் ஸ்கூலில் வேர்ல்டு ரெக்கார்ட் நடத்துனாங்க. நம்ம குழந்தைங்க வந்து இந்த 5 குழந்தைங்க, அதாவது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் போனாங்க. அதுலேருந்து நம்ம இங்கே கோயம்புத்தூர் ஆசிரமம் ஸ்கூல்லேருந்து இந்த 5 குழந்தைங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம வந்து ரெக்கார்டு அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து 1 month பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து இந்த கோயம்புத்தூரில் இந்த ரோட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வந்து நிறைய என்குயரிஸ் வருது, நிறைய குழந்தைங்க இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு வந்து இந்த ரோடை விட கொஞ்சம் கவர்மெண்ட் சார்பில் ஏதோ ஒரு கிரவுண்டு கிடச்சதுன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும்.